இன்றைக்கி நம்ம வீடியோவில் 30-40 அளவில் அமைஞ்சிருக்க 2.5 சென்ட் லேண்ட் ஏரியாவில் 1700 ஸ்கொயர் ஃபீட்டில் இன்னர் ஸ்டார்கேஸ் ஃப்ரண்ட் ப்ரைவேட் பால்கனியோட ரெடி பண்ணியிருக்க ஒரு அழகான 3BHK செமி ஃபர்னிஷ்ட் ஹவுஸை பார்க்க போகிறோம். இந்த வீட்டோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா கார் பார்க்கிங், இந்த வீட்டில் பண்ணியிருக்க இன்டீரியர் ஒர்க், நிறைய ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டியோட பண்ணியிருக்க கிச்சன். ஃபஸ்ட்டு கார் பார்க்கிங் பார்க்கலாம். பொதுவாக எல்லா வீட்லேயும் கார் பார்க்கிங்கில் வர வாழை பிளைனாக விட்டுருப்பாங்க, இல்லாட்டி டெய்ல்ஸ்லே பண்ணியிருப்பாங்க. ஆனால் இந்த வீட்டில் வர கார் பார்க்கிங்கில் வர வாளுக்கு ஸ்பெஷல் பட்டி யூஸ் பண்ணி பிரிக் வால் டிசைனில் கோல்டன் கலரில் டெக்சர் ஒர்க்கும் கார் பார்க்கிங்கில் வர பில்லருக்கு ஸ்க்ராச் ஃபினிஷிங் டெக்சர் ஒர்க்கும் கொடுத்து கார் பார்க்கிங்கை ரொம்ப கிராண்டாக ரெடி பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது இந்த வீட்டோட கிச்சன். இந்த வீட்டோட கிச்சனை 10x8 அளவில் பிளான் பண்ணி இந்த கிச்சனில் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிக்காக டார்க் அண்ட் லைட் கலர் காம்பினேஷனில் வுட் ஒர்க் யூஸ் பண்ணி நிறையா பேஸ் கேபினெட், டால் கேபினெட், லாஃப்ட் கபோர்டுன்னு கொடுத்து ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டியோட இந்த வீட்டோட கிச்சனை வசதியாக ரெடி பண்ணியிருக்காங்க. அடுத்து இந்த வீட்டில் பண்ணியிருக்க இன்டீரியர் ஒர்க். இந்த வீட்டில் பண்ணியிருக்க டெய்ல்ஸ் ஒர்க், பெயிண்டிங் ஒர்க், ஃபால் சீலிங் டெக்கரேஷன் ஒர்க், இன்டீரியர் டெக்கரேஷன் ஒர்க் எல்லாமே பார்த்தோன்னே இம்ப்ரெஸ் ஆகிற மாதிரி சூப்பரான கலர் காம்பினேஷனில் அட்டகாசமாக ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த அழகான 3BHK வீடை உள்ளே போய் ரிவ்யூ பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் இது நம்ம வீடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பார்க்குற இந்த வீடு தெற்கு பார்த்த சைட்டில் கிழக்கு பார்த்த மாதிரி மெயின் டோர் வச்சு கட்டியிருக்காங்க. வீடு கட்டுறதுக்காக யூஸ் பண்ணியிருக்க லேண்டோட நீளகலம் ஃப்ரண்டேஜ் 30, லென்த்து 40. இப்போ நம்ம பார்க்குறது வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன். ஃப்ரண்ட் சைடில் ப்ரைவேட் பால்கனியோட நிறைய டிசைன்ஸ் கொடுத்து வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனை சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க. எலிவேஷனில் கொடுத்துருக்க டிசைன்ஸ் எல்லாம் ஹைலைட் பண்ணி காட்டுறதுக்காக க்ரீன் கலரில் டெக்சர் ஒர்க்கும் மிச்ச இடத்துல லைட் கலரும் கொடுத்து வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனை ரிச்சாக ரெடி பண்ணியிருக்காங்க. இது வீட்டோட மெயின் கேட். வீட்டோட மெயின் கேட்டுக்கு சின்னதாக ஒரு ஆர்ச் செட்டப் கொடுத்து வீட்டோட மெயின் கேட்டை ஹெவியான மெட்டலில் சூப்பரான டிசைனில் ரெடி பண்ணி ப்ரௌன் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷனில் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. மெயின் கேட் வழியாக வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆனோன்னே இப்போ நம்ம பார்க்குறது இந்த வீட்டோட கார் பார்க்கிங். இந்த கார் பார்க்கிங்கோட அளவு 10x16. கார் பார்க்கிங்கோட ஃப்ளோரிங்க்கு 1x1 சைஸில் செக்குடு பேட்டர்ன் பார்க்கிங் டெயில்ஸும் கார் பார்க்கிங்கில் வர வாளுக்கு லிண்டன் லெவல் வரைக்கும் ஸ்பெஷல் பட்டி யூஸ் பண்ணி பிரிக் வால் டிசைனில் கோல்டன் கலரில் டெக்சர் ஒர்க்கும் கார் பார்க்கிங்கில் வர பில்லர்ஸ்க்கு எல்லாமே ஸ்க்ராச் ஃபினிஷிங் டெக்சர் ஒர்க்கும் கொடுத்து கிராண்டாக கார் பார்க்கிங்காக காட்டியிருக்காங்க. இந்த வீட்டை சுற்றியுமே ஒரு ஆள் தாராளமாக நடந்து போகிற அளவுக்கு 2x3 இந்த மாதிரி செட்பேக் ஏரியா விட்டு காம்பவுண்டில் அமைச்சிருக்காங்க. வீட்டோட பேக் சைடில் அமைஞ்சிருக்க செட்பேக் ஏரியாவில் ஜனமூலையில் இந்த வீட்டோட வாட்டர் சம்ப் அமைஞ்சிருக்கு. இந்த வாட்டர் சம்போட கெப்பாசிட்டி 8000 லிட்டர்ஸ். இது வீட்டோட மெயின் டோர். கிழக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கு. 2 படிக்கட்டு ஏறி வீட்டுக்குள்ளே போகிற மாதிரி பிளான் பண்ணி படிக்கட்டுக்கு கிரானைட் ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க. வீட்டோட நிலவையும் கதவையும் ஃப்ரெஞ்ச் டோர் டைப்பில் ரெடி பண்ணி கதவில் ஃப்ளவர் டிசைன்ஸ் மாதிரி சூப்பரான கர்விங் டிசைன்ஸ் பண்ணியிருக்காங்க. மெயின் டோர் ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆனோன்னே சின்னதாக ஃபோயர் கொடுத்துருக்காங்க. ஃபோயர் எடுத்து ரைட் ஹேண்ட் சைடில் இந்த வீட்டோட லிவிங் ஹால் அமைஞ்சிருக்கு. ஃபோயர்லேருந்து லிவிங் ஹால் போகிற ஓப்பனிங் ஆர்ச்சுக்கு சூப்பராக உட்டனில் பேனலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது லிவிங் ஹால். இந்த லிவிங் ஹாலோட அளவு 16x16. இந்த லிவிங் ஹாலுக்கு நல்லா வென்டிலேஷன் கிடைக்கிறதுக்காக 3 பெரிய யூபிவிசி ஜன்னல்களை பொருத்திருக்காங்க. லிவிங் ஹாலோட சீலிங்க்கு ஜிப்சம் போர்டு யூஸ் பண்ணி சூப்பரான டிசைனில் ஃபால் சீலிங் டெக்கரேஷன் ஒர்க் பண்ணி அதில் ப்ளூ கலர் ஸ்ட்ரிப் லைட்ஸும் ஒயிட் அண்ட் கோல்டு கலர் ஸ்பாட் லைட்ஸும் கொடுத்து சூப்பராக கட்டியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது வால் மவுண்டட் மல்டிமீடியா டிவி நெட். லிவிங் ஹாலோட சவுத் அண்ட் சைடு வாலில் நார்த் பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கு. ஸ்பாட் லைட்ஸ் அண்ட் பேஸ் கேபினெட்டோட சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டோட லிவிங் ஹால், டைனிங், கிச்சன், பெட்ரூம்ஸ் இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே லிவிங் ஹாலில் பார்க்குற சேம் டிசைனில் 2x4 சைஸ் ஹை கிளாசி ஃபினிஷ் வெட் ஃபை டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது டைனிங் ஏரியா. இந்த டைனிங் ஏரியாவோட அளவு 10x8. இந்த டைனிங் ஏரியாவோட ஒரு கார்னரில் ஹேண்ட் வாஷ் பேஷனும் நார்த் ஃபேசிங் பார்த்த மாதிரி பூஜா கேபினெட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த பூஜா கேபினெட்டை ஃபுல்லாமே உட்லேயே பேஸ் கேபினெட்டோட ரெடி பண்ணியிருக்காங்க. இப்ப
இப்போ நம்ம பார்க்கறது இந்த வீட்டோட கிச்சன் ஏரியா. இந்த கிச்சனோட அளவு 10x8. இந்த கிச்சனில் வர வாளுக்கு கவுண்டர் டாப் லெவலருந்து ஆரம்பித்து சீலிங் லெவல் வரைக்கும் கிளாசி டைப்பில் பிக்சர் டைப் செராமிக் டைல்ஸும் கிச்சனோட வாலில் சிம்னியும் கொடுத்துருக்காங்க. கிச்சனோட கவுண்டர் டாப் எல் ஷேப்பில் அமைஞ்சிருக்கு. கிச்சனோட கவுண்டர் டாப்க்கு கிரானைட் ஃபினிஷிங் பண்ணி சிங்க் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் பொருத்தி கிச்சனோட கவுண்டர் டாப்க்கு கீழே வர ஸ்பேஸில் ஃபுல்லாமே நிறைய பேஸ் கேபினெட்டும் கிச்சனோட வெஸ்டர்ன் சைடு வால் ஃபுல்லாமே டால் கேபினெட்டும் அதுக்கு மேலே வர ஆர்சிசி லாஃப்ட்டுக்கு லாஃப்ட் கபோர்டு ஒர்க்கும் டார்க் அண்ட் லைட் கலர் காம்பினேஷனில் உட் ஒர்க்கில் சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த கிச்சனில் நம்ம எதிர்பார்க்கறத விட நிறையா ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி பண்ணி கொடுத்துருக்கிறது இந்த வீட்டோட கிச்சனுக்கு ஒரு தம்ஸ்அப்பாக அமைஞ்சிருக்கு. இப்போ நம்ம பார்க்கறது கிரவுண்ட் ஃப்ளோரில் கன்னி மூலையில் அமைஞ்சிருக்க பெட்ரூமோட டோர். பெட்ரூம்ஸோட டோர்ஸுக்கு எல்லாமே சூப்பரான டிசைனில் ரெடிமேட் ஃப்ளஷ் டைப் உட்டன் டோர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமோட வெளிச்சம் மற்றும் காற்றோட்டத்துக்காக ரெண்டு பெரிய யூபிவிசி விண்டோ கொடுத்து வாலில் ஃபுல்லாமே லைட் ஊதா கலரில் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமோட ஸ்டோரேஜுக்காக பெட்ரூமோட நார்த்தன் சைடு வாலில் வால் ஷெல்ஃபும் பெட்ரூமோட சவுத்தன் சைடு வால் ஃபுல்லாமே டூ டோர் டைப்பில் ரெண்டு வார்ட்ரோஃபும் ட்ரெஸ்ஸிங் மிரரும் ஸ்டடி டேபிளும் லாஃப்ட் கபோர்டு ஒர்க்கும் உட் ஒர்க்கில் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்கறது இந்த மாஸ்டர் பெட்ரூமில் அமைஞ்சிருக்க அட்டாச் டாய்லெட்கம் பாத்ரூமோட டோர். பாத்ரூம்ஸோட டோர்ஸுக்கெல்லாமே பிவிசி வெயிட்லெஸ் டோர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குற இந்த அட்டாச் டாய்லெட்கம் பாத்ரூமோட அளவு 4x6. இந்த பாத்ரூமோட ஃப்ளோரிங்க்கு ஆன்டிஸ்கிட் டைல்ஸும் வாலுக்கு சீலிங் லெவல் வரைக்கும் சூப்பரான டிசைனில் செராமிக் டைல்ஸும் லே பண்ணியிருக்காங்க. பாத்ரூமுக்கு தேவையான சானிட்ரிவேர் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம பார்க்கறது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறக்கான ஸ்டார்கேஸ். ஸ்டார்கேஸோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஸ்பேஸில் வாஷிங் மிஷின் கனெக்ட் பண்ணுறக்கான ப்ரொவிஷனும் ஸ்டார்கேஸ்க்கு கீழே வர ஸ்பேஸில் யூபிஎஸ் கனெக்ட் பண்ணுறக்கான ப்ரொவிஷனும் கொடுத்து கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறக்கான ஸ்டார்கேஸில் வர ஸ்டெப்ஸுக்கு கிரானைட் ஃபினிஷிங் பண்ணி ஹேண்டில்ஸை SST-ல ரெடி பண்ணியிருக்காங்க. ஸ்டார்கேஸ் ஹெட்ரூமோட வெளிச்சத்துக்காக சூப்பரான சிஎன்சி கட் மெட்டல் கிரில்லை பொருத்தி ஒரு பெரிய ஃபிக்சர் விண்டோ கொடுத்துருக்காங்க. ஸ்டார்கேஸ் வழியாக ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ரீச் ஆனோன்னா பேசேஜோட ஆப்போசிட்டில் ஓப்பன் டெரஸ் போகிறக்கான டோரும் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு மாஸ்டர் பெட்ரூமோட டோரும் ரைட் ஹேண்ட் சைடில் நார்மல் பெட்ரூமோட டோரும் அமைஞ்சிருக்கு. இப்போ நம்ம பார்க்குறது பேசேஜோட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் அமைஞ்சிருக்க மாஸ்டர் பெட்ரூம். இந்த மாஸ்டர் பெட்ரூமோட வெளிச்சத்துக்காக ரெண்டு பெரிய யூபிவிசி விண்டோவை கொடுத்து வால் ஃபுல்லாமே லைட் க்ரீன் கலர் பெயிண்ட் பண்ணி ஒன் சைடு வால் ஃபுல்லாமே ஸ்டோரேஜுக்காக டூ டோர் டைப்பில் ரெண்டு வார்ட்ரோஃபும் ட்ரெஸ்ஸிங் மிரரும் ஸ்டடி டேபிளும் அதுக்கு மேலே வர ஆர்சிசி லாஃப்ட்டுக்கு லாஃப்ட் கபோர்டு ஒர்க்கும் சூப்பரான டிசைனில் உட் ஒர்க் யூஸ் பண்ணி ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த வீடு ஃபுல்லாமே ஸ்பாட் லைட்ஸ் ஃபேன் லைட் சிம்னி இந்த மாதிரி பேசிக் எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம பார்க்குறது இந்த மாஸ்டர் பெட்ரூமில் அமைஞ்சிருக்க அட்டாச் டாய்லெட்கம் பாத்ரூம். இந்த அட்டாச் டாய்லெட்கம் பாத்ரூமோட அளவு 6x8. இந்த பாத்ரூமுக்கும் சூப்பர்பான கலர் காம்பினேஷனில் டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. பாத்ரூமுக்கு தேவையான ஷவர் ஹேண்ட் ஷவர் வால் மிக்சர் டவல் பார் ஹெல்த் ஃபாசட் கிளாசட் ஹேண்ட் வாஷ் பேஷன் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக ஃபிக்ஸ் பண்ணி கீசர் ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது ஸ்டார்கேஸ் வழியாக ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ரீச் ஆனோன்னே பேசேஜோட ரைட் ஹேண்ட் சைடில் அமைஞ்சிருக்க நார்மல் பெட்ரூம். இந்த நார்மல் பெட்ரூமோட அளவு 10x11. இந்த பெட்ரூமோட வென்டிலேஷனுக்காக ஒரு பெரிய யூபிவிசி விண்டோவை கொடுத்து வால் ஃபுல்லாமே லைட் பிங்க் கலரில் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது இந்த நார்மல் பெட்ரூமில் அமைஞ்சிருக்க ப்ரைவேட் பால்கனி. இந்த ப்ரைவேட் பால்கனியோட அளவு 10x7. இந்த பால்கனியோட ஃப்ளோரிங்க்கு மேட் ஃபினிஷிங் வெட் ஃபைட்டில் சிலே பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட் ஹேண்ட் சைடில் பேர்பட் வாலுக்கு பதிலாக SST-ல் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதில் டஃப் அண்ட் கிளாஸ் ஃபிக்ஸ் பண்ண போகிறாங்க. இது ஃப்ளவர் டிசைனில் ஃப்ரண்ட் எலிவேஷன் பர்பஸ்க்காக ஃபிக்ஸ் பண்ணியிருக்க சிஎன்சி கட் மெட்டல் பிளேட். இப்போ நம்ம பார்க்குறது ஸ்டேர்கேஸ் வழியாக ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ரீச் ஆனோன்னே பேசேஜுக்கு ஆப்போசிட்லேயே அமைஞ்சிருக்க ஓப்பன் டெரஸ் போகிறக்கான டோர். இப்போ நம்ம பார்க்குறது ஓப்பன் டெரஸ். இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் அமைஞ்சிருக்க ஓப்பன் டெரஸில் டெரஸ் போகிறக்கான ஸ்டேர்கேஸும் துணி துவைக்கிறக்கான ஸ்டோனும் இந்த வீட்டோட காமன் டாய்லெட்கும் பாத்ரூமும் அமைஞ்சிருக்கு.
இப்போ நம்ம பார்க்கறது காமன் டாய்லெட் கம் பாத்ரூம். இந்த காமன் டாய்லெட் கம் பாத்ரூமோட அளவு 8:6. இந்த பாத்ரூமுக்கும் சூப்பர்பான கலர் காம்பினேஷனில் டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டில் வர எல்லா டாய்லெட் கம் பாத்ரூமையுமே வெஸ்டர்ன் கிளாசர் டைப்பில் ரெடி பண்ணியிருக்காங்க. இது டெரஸ் போறக்கான ஸ்டார்கேஸ், மெட்டலில் ரெடி பண்ணியிருக்காங்க. ஸ்டார்கேஸில் வர லேண்டிங் ஃபுல்லாமே காங்கிரீட் ஃபில்லிங்கோட ஹெவியாக ரெடி பண்ணியிருக்காங்க. டெரஸில் 1000 லிட்டரில் ஒரு ட்ரிங்கிங் வாட்டர் டேங்க் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த வீடு கோயம்புத்தூரில் வடவழி பக்கத்தில் நவாவூருங்கிற லொக்கேஷனில் அமைஞ்சிருக்கு. லேண்டோட சேர்த்து இந்த வீட்டை 72 லட்சரூபாய்க்கு கொடுக்குறாங்க. இந்த வீட்டை பற்றி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கோம். இந்த வீட்டோட பிளானிங் அண்ட் டிசைனுக்கு 10 எவ்வளோ மார்க் கொடுக்கலாங்கிறத பற்றி மறக்காமல் கமெண்டில் சொல்லிடுங்க.